ஹலோ நண்பா, வெல்கம் டு த செலிப்ரிட்டி லைஃப் சேனல். போன வீடியோவில் நம்ம டைரக்டர் ஷங்கர் படத்தில் வந்த பாடல்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸை பற்றி பார்த்தோம். நீங்கள் அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலையா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நம்ம டைரக்டர் கேவி ஆனந்த் டைரக்ட் பண்ண படங்களோட பாடல்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைரக்டர் ஷங்கர் மாதிரியே டைரக்டர் கேவி ஆனந்தும் பாடல்களுக்காக ரொம்ப பெக்யூலியரான லொக்கேஷன்ஸை தேடி ஷூட் பண்ணுறாரு. அப்படி ஷூட் பண்ண பாடல்களில் முதல்ல நாம் பார்க்க போகிறது அயன் படத்தில் வர்ற நெஞ்சே நெஞ்சே சாங். இந்த சாங்கை ஃபுல்லாக நமீபியாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கில் பர்டிகுலராக இந்த ஷாட்டில் வர்ற லொக்கேஷன் நமீப் நக்லுஃப்ட் நேஷ்னல் பார்க்கில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதே சாங்கில் பர்டிகுலராக இந்த ஷாட்டில் வர்ற லொக்கேஷன் ஸ்கெலிட்டன் கோஸ்ட் ஆஃப் நமீபியாவில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த லொக்கேஷனோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாலைவனமாக இருக்கும், அது முடிகிற இடத்துல கடல் ஆரம்பிக்கும். அடுத்து இந்த படத்தில் வர்ற பளபளக்கிற சாங் பளபளக்கிற பகலானி படபடக்கிற அகலானி அழலடிக்கிற துகுலானி நகலின் நகலானி. இந்த சாங்கை நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் லொக்கேஷன்ஸை ட்ராக் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் படத்துடைய ஆரம்பம் பார்த்திங்கன்னா சென்னையில் ஸ்டார்ட் ஆகும், நெக்ஸ்ட் மலேசியாவில் அண்ட் ஆஃப்ரிக்காவில். புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும். மலேசியாவில் கோலாலம்பூர் சிட்டியில் கேஎல்ஐஏன்னு சொல்லப்படுற ஏர்போர்ட்லையும் கேஎல்சிசின்னு சொல்லப்படுற ட்வின் டவர்லையும் அண்ட் புக்கிட் பின்தாங்கிற ஏரியாவில் இருக்கிற பெவிலியன் மால்லையும் ஷூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆப்ரிக்கா டன்சானியாவில் இருக்கிற ஜன்சிபார்ங்கிற ஊரில் ஸ்டோன் டவுன்கிற ஏரியாவில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வர்ற சில ஸ்டன் சீக்வன்சஸும் இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோ படத்தில் வர்ற என்னமோ ஏதோ சாங். இந்த சாங்கை யூரோப் நார்வேல பிரைகன் சிட்டி வாட்டர் ஃப்ரண்ட்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. ஃபேமஸான பிரைகன் ஸ்ட்ரீட்லையும் ஷூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோ படத்தில் வர்ற அமளி துமளி சாங். இந்த சாங்கில் பர்டிகுலராக இந்த ஷாட்டில் வர்ற லொக்கேஷன் நாவேல பிரைக்கிஸ்டோலன்னு சொல்லப்படுற இந்த பாறைகளுக்கு நடுவில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதே சாங்கில் பர்டிகுலராக இந்த ஷாட்டில் வர லொக்கேஷன் நாவேல ட்ரோல்டுங்கா ராக்னு சொல்லப்படுற இந்த பாறையில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதே படத்தில் வர வெண்பனியே சாங். இந்த சாங்கை சைனாவில் ஹார்பின்கிற நகரத்தில் இருக்கிற ஜோலின் பார்க்கில் ஹார்பின் ஐஸ் அண்ட் ஸ்னோ வேர்ல்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. என்ன நண்பா, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாற்றான் படத்தில் வர்ற நானி கோனி சாங். நானி கோனி ராணி உந்தன்மே நானும் மொய்க்கிறேன் மருதானி பூத்த காணி உன்னை. இந்த சாங்கில் பர்டிகுலராக இந்த ஷாட்டில் வர லொக்கேஷன் மௌனமே ஒன்றாக நான் போகும் சாலைகள் முடியாமல் எங்கெங்கோ நீளும். நாவேல அட்லாண்டிக் ஓஷன் ரோட்னு சொல்லப்படுற இந்த பிரிட்ஜை கவர் பண்ணி தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரிட்ஜை வேவாங்குங்கிற இடத்துல இருந்து கார்வாகுங்கிற ஊருக்கு போகிறதுக்கு கடல் மேலே கட்டப்பட்ட பாலம். இந்த பாலம் சுமார் பார்த்தீங்கன்னா 8.3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இதை கட்டி முடிக்கிறதுக்கு 6 வருஷம் ஆச்சாமா. அடுத்து இந்த சாங்கில் பர்டிகுலராக இந்த ஷாட்டில் வர்ற லொக்கேஷன் நார்வேல மெலாயிங்கிற ஊரில் கேனஸ்டெய்னன் ராக்னு சொல்லப்படுற இந்த மஷ்ரூம் ஷேப் பாறையில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த சாங்கில் பர்டிகுலராக இந்த ஷாட்டில் வர லொக்கேஷன் நார்வேல ஆண்டல்ஸ்னஸ்ங்கிற இடத்துல இருக்கிற ட்ரோல்ஸ்டைஜன் மவுண்டன் ரோடை கவர் பண்ணி தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது காப்பான் படத்தில் வர்ற குருளே குருளே சாங். குருளே குருளே குயிலே நெடிலே நெடிலே குழலே ஏலே. இந்த சாங்கை இந்தோனேஷியாவில் ஜாவா தீவில் இருக்கிற ஐஜன்கிற வல்கனோ கிட்டையும் விடலே விடலே ஊடலே அண்ட் மவுண்ட் ப்ரோமோன்னு சொல்லப்படுற வல்கனோ கிட்டையும் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான பல சுவாரஸ்யமான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுமா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.